வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கப் போவது பாடம் 3, பேசாதவை பேசினால். அப்படின்னா என்ன? பேசாதவை பேசினால் என்னன்னு புரியலையே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறீங்க இல்லையா? அதாவது நம்ம வீட்டை சுற்றி நம்மளை சுற்றி எவ்வளவோ பொருட்கள் பார்க்கிறோம். பெட்டு, சேரு, டிவி, புக்கு, ஃபேனு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாக இருக்கும்ல. எல்லோரையும் கூப்பிட்டுட்டு சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த பொருள் என்கிட்ட வந்து பேசிச்சு. ஆச்சரியமாக வியப்பாக எல்லார்ட்டையும் சொல்லுவீங்க இல்லையா? இதே மாதிரி இங்கே நம்ம பாடப்பகுதியில் மல்லி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் ஒரு நாள் பூங்காவுக்கு போகிறா. பூங்கா அப்படின்னா பார்க். பூங்காக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஊஞ்சல், பூக்கள், சர்க்கல், சீசானு விளையாடுறதுக்கு நிறைய இருக்கும். மல்லி பூங்காக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே அங்கே நிறைய பூக்கள் இருந்துச்சு. ஆஹா, இந்த பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்குது, பார்க்க பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ பக்கத்தில் ஒரு பலகையை பார்க்குறா, அதாவது போர்டு. இந்த பலகையில் என்ன எழுதியிருக்குன்னா, பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு மல்லி, அப்போ இந்த பூக்களை எல்லாம் பறிக்கக்கூடாது, பூக்களையெல்லாம் பறிச்சுட்டா அடுத்து பார்க்க வர்றவங்க ரசிக்க முடியாதே, அதனால் இந்த பூக்களை எல்லாம் பறிக்கக்கூடாதுன்னு பூக்களை ரசித்தபடியே அந்த இடத்த விட்டு போகிறா. அப்போ அந்த பூக்கள் எல்லாம் மல்லியை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களை பறிக்காமல் போகிறதற்கு நன்றி மல்லி அப்படின்னு பூக்கள் எல்லாம் மல்லிக்கு நன்றி சொன்னாங்களாம். அவளுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன பூக்கள் எல்லாம் நம்மக்கிட்ட பேசுதே அப்படின்னு ஒரே வியப்பு. உடனே அந்த இடத்துல இருந்து ஊஞ்சல் ஆடுறதுக்காக ஊஞ்சல் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அவள் ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்து ஆடுறதுக்காக நிறைய பேர் இருந்தாங்க. நம்மளே ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்களும் ஆடட்டும்னு மல்லி கொஞ்ச நேரம் ஆடிட்டு அங்கிருந்து போகிறா. இதை பார்த்த அந்த ஊஞ்சல் மல்லிக்கிட்ட, பரவாயில்லையே மல்லி, நீ மட்டும் ஆடணும்னு நினைக்காம மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற உன்னுடைய நல்ல பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஊஞ்சல் மல்லியை பாராட்டுது. அடுத்து மல்லிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவள் அங்கிருந்த உணவகத்துக்கு போகிறா. உணவகத்தில் உணவு வாங்கி சாப்பிட்றா. எந்த பொருட்களையும் சிந்தாமல் சாப்பிடணும், சிந்துனா ஈக்கள் எல்லாம் மொய்க்கும்னு உணவை கீழே சிந்தாமல் சாப்பிட்றத பார்த்த அங்கிருந்த மேஜை, பரவாயில்லையே மல்லி, உணவை கீழே சிந்தி வீணாக்காமல் சாப்பிட்றியேன்னு அவளை பாராட்டுச்சு. அடுத்து அந்த வழியை நடந்து போகிறப்ப கீழே குப்பை கிடக்கிறத பார்க்குறா. அதை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற குப்பை குடையில் போடுறா. போட்டதும் அங்கே இருக்கிற குப்பை தொட்டி என்ன சொல்லிச்சு தெரியுமா? மல்லி, நீ என்னை பயன்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு அந்த குப்பை தொட்டி இவகிட்ட பேசுது. மல்லிக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அங்கே இருக்கிற குடிநீர் குழாயில் தண்ணீர் வீணாக போய்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு உடனே அந்த குழாயை இருக்க அடைச்சிட்டு வந்துடுறா. அப்போ அந்த குழாய் அவளை பார்த்து, தண்ணீர் வீணாவதை தடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மல்லி அப்படின்னு அவகிட்ட சொல்லுது. இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவளுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த பூங்காக்குள்ளே நுழைஞ்சதும் பூக்கள், ஊஞ்சல், மேஜை, குப்பை தொட்டி, குழாய், இப்படி எல்லாமே நம்மக்கிட்ட பேசுதே, என்ன ஒரே வியப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா அம்மா எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. மல்லி எழுந்துரு. என்ன இது, அம்மா எழுப்புறாங்கன்னு முழிச்சு பார்த்தா எல்லாமே கனவு. கனவா? ஐயையோ, இவ்வளவு நேரம் நாம் கண்டது கனவா? கனவா இருந்தாலும் இந்த கனவு நம்மளுக்கு நல்ல விஷயங்களே நிறைய சொல்லிட்டு போயிருக்கே. இனிமே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் பின்பற்றி தான் வாழணும்னு மல்லி முடிவெடுத்தா. மல்லி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் மாணவர்களே. பூக்களை பறிக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், உணவை வீணாக்கக்கூடாது, குப்பையை
குப்பை தொட்டியில் தான் போடணும், தண்ணியை வீணாக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றி வாழணும். என்ன மாணவர்களே, புரிஞ்சதா? கண்டிப்பாக பின்பற்றி வாழ்வீங்க தானே? நன்றி.